ஸோ ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆன்கிளைட்டி. ஸோ இன்னைக்கு நான் வீடியோ நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குற முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணால் உடனே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து புதுசாக ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு ரேம்பேஜ் பாஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரேம்பேஜ் பாஸ் ஈவெண்ட் வந்து நேற்று வந்து நியூஸில் இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து ஈவெண்ட் பேஜில் வந்து முன்னாடியே அப்பியர் ஆகுது. ஸோ இப்போ வந்து என்கிட்ட ஆல்ரெடி வந்து 100 டைமண்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் யோசிக்காமல் வந்து 99 டைமண்ட்ஸ் போட்டேன். ஸோ எனக்கு அதை பற்றி முன்னாடியே தெரியும். ஸோ அதனால் யோசிக்காமலேயே டாப் அப் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து வர்த்தான்னு கேட்டிங்கன்னா 99 டைமண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக வர்த்து. ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து நான் லாகின் பண்ணதுனால எனக்கு வந்து அந்த M60 க்ரீன் கலர் ஸ்கின் வந்து கொடுத்துருந்தாங்க இன்குபேட்டருது. ஸோ ஸ்கில் வந்து அவ்வளோ ஒன்றும் சூப்பரானும் இல்லை. ஸோ இது வந்து டோக்கன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் கிளைம் பண்ண அந்த க்ரீன் கலர் M60 வந்து பாருங்கள். ஸோ உங்களை வந்து பார்த்தோன்னே எதுவுமே புரிஞ்சிருக்காது. ஸோ சில பேருக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ புரியாதவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ என்னென்ன ப்ரைஸ் கிடச்சிருக்கு அதெல்லாம் வந்து ஸ்கிப்பெல்லாம் பாருங்கள், நல்லா சூப்பராகவே இருக்கும். ஸோ 99 டைமண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வர்த்து. ஸோ அந்த க்ரீன் கலர் M60 டேமேஜ் 1, ரேஞ்ச் தான் டபுள், அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை. அதோட நார்மல் M60 ஸ்கின் இல்லாத M60 நல்லா தான் இருக்குது. சரி அது விடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் டே வந்து லாகின் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த கட்டானா ஸ்கின் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த கட்டானா ஸ்கின் வந்து பார்க்க பங்கமாக இருக்குது, எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஃபயர் ஸ்கின் ஒன்று இருக்கும், ஃபஸ்ட்டு விட்ட ஸ்கின்னு நினைக்கிறேன் அதுதான். ஸோ அதோட இது வந்து சூப்பராகவே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈவென்ட் பேஜ்லேயும் இருக்கும், அங்கே மேலே ரேம்பேஜ் 2.1 இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே போனீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து தெரியும். ரேம்பேஜ் 2.0 சொல்லிட்டேன் சாரி. ஸோ 3.0 போனீங்கன்னா அங்கே ரேம்பேஜ் பாஸ்னு இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 99 டைமண்ட்ஸ் போட்டு டாப் அப் பண்ணிங்கன்னா தான் இதெல்லாம் உங்களுக்கு வந்து அன்லாக் ஆகும், கிளைம் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா இந்த எமௌண்ட்டு கன் ஸ்கின் எல்லாமே பர்மனண்டாடான்னு சொல்லிட்டு வாயை பிளந்துட்டு பார்க்காதீங்க. ஸோ அங்கே தான் உள்குத்தம் வச்சுருக்காங்க, அதெல்லாமே ஒரு நாளுக்கு தான். ஸோ அந்த 1D போட்டிருக்கோம், உங்களுக்கு பார்க்க அது 10 மாதிரி தெரியும், ஆனால் இது வந்து 1D. ஸோ அதாவது 1D டேன் அர்த்தம் ஒரு நாளைக்கு மட்டும் 24 hours வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த கட்டானா ஸ்கின் வந்து நீங்கள் பாருங்கள், எனக்கு வந்து 24 மணி நேரத்துக்கு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ பர்மனண்ட் கிடையாது. ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்கள், 99 அந்த லெஜெண்டரி அமௌண்ட்டு இந்த கட்டானா ஸ்கின்லாம் பர்மனண்ட்டாக கொடுப்பானா? ஸோ நான் ஒரே ஒரு நாளுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கு வந்து கொடுத்துருப்பான். ஸோ ட்ரையல் மாதிரி தான் ஓகேவா? ஸோ அந்த அமௌண்ட் எல்லாமே, ஆனால் அந்த க்ளூ வால் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனண்ட்டு. ஸோ மேலே இருக்க அந்த 7 ஐட்டம்ஸும் ஒரு நாளைக்கு தான். ஸோ அந்த 8th ஐட்டமாக க்ளூ வால் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் வந்து பர்மனண்ட்டு. ஸோ அது வந்து கன்ஃபார்ம் தான் பர்மனண்ட் ஓகேவா? ஏன்னா பக்கத்தில் அந்த 1D சொல்லிட்டு ப்ராக்கெட் போட்டு எதுவுமே போடல. ஸோ இது வந்து கன்ஃபார்ம் பர்மனண்ட் தான் ஓகேவா? யாரும் வந்து யோசிக்க தேவையில்ல, பர்மனண்ட் தான் க்ளூ வால் மட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெய்லி மிஷன்ஸ் மாதிரி தான். ஸோ ஃப்ரீ ஃபயர் ஈவெண்ட் பேஜில் போனீங்கன்னா டெய்லி மிஷன்ஸ்லாம் இருக்கும் அந்த எலைட் பாஷ் மிஷன்ஸில். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இதில் ஃபஸ்ட் மிஷன் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஸோ நாக்டவுன் 3 enemy இன் கிளாஷ் ஸ்குவாட் மோட், அதாவது 3 enemy வந்து நாக் பண்ண சொல்லியிருக்காங்க கிளாஷ் ஸ்குவாடில். ஸோ அதே மாதிரி நான் வந்து ஒரு கிளாஷ் ஸ்குவாட் மோடு வந்து போயிட்டேன். ஸோ அந்த கிளாஷ் ஸ்குவாட் மோடு வந்து போனதுக்கான அந்த ப்ரூஃப் வந்து காட்டிடுறேன் ஹிஸ்ட்ரியில். ஸோ இப்போ தான் போனேன் 4 நிமிஷத்துக்கு முன்னாடி. ஸோ போயிட்டு வின் அடிச்சிட்டேன். ஸோ 3 knock வந்து பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் அங்கே கிளைம் பண்ணுற மாதிரி காட்டியிருக்கேன். ஸோ நான் வந்து இப்போ போயிட்டு கிளைம் பண்ணுறேன். கிளைம் பண்ணுறனால என்னடா யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிளைம் பண்ணால் ஒரு டோக்கன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து 20 token கலெக்ட் பண்ணி அந்த டாம்சன் கன் ஸ்கின் வந்து எடுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு நல்ல கன் ஸ்கின் தான். பர்மனண்டாடான்னு கேட்டால் ஆமாம் பர்மனண்ட் தான், அங்கே டேஸ்லாம் எதுவும் இல்லை, கண்டிப்பாக பர்மனண்ட் தான். ஸோ இப்போ நான் கிளைம் பண்ணனால எனக்கு முன்னாடி 6 token இருந்து இப்போ 7 tokens ஆகிடுச்சு. ஸோ அந்த 20 token மொத்தமாக கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த 20 token வச்சுட்டு அந்த தாம்சன் கன் வந்து எடுக்கலாம். ஸோ அப்படியே கீழே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்பின் வந்து இருக்கும். ஸோ இந்த ஸ்பின் வந்து இதுக்கு டைமண்ட்ஸ் தேவை அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து ரேம்பேஜ் பாஸ் போட்டிங்க இல்லையா, ஸோ அதனால் டைமண்ட்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் இதை எப்படி அன்லாக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ச் விளாண்டிங்கன்னா ஒரு ஸ்பின் வந்து ஃப்ரீயாக தருவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு நாளுக்கு வந்து 5 spin வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ நான் ஒரு கிளாஷ் ஸ்குவாட் மேட்ச் போனேன் இல்லையா, அதனால் வந்து எனக்கு ஒரு ஸ்பின் மட்டும் ஃப்ரீயாக தந்தாங்க. ஸோ அதே நீங்கள் இன்னொரு கிளாஷ் ஸ்குவாட் மேட்ச் போனீங்கன்னா இன்னொரு ஸ்பின் ஃப்ரீயாக தருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நாளில் 5 times தான் ஸ்பின் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் 20 times எப்போ ஸ்விம் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கிராண்ட் ப்ரைஸ் வந்து கிடைக்கும், அதாவது அந்த ஃபீமேல் பண்டில். சரி ஓகே, இந்த தாம்சன் கன் ஸ்கின்னோட அந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரசி, ரேட் ஆஃப் ஃபயர், அதுக்கப்புறம் மைனஸ் வந்து ரேஞ்சு. ஸோ இது வந்து அவ்வளோ சூப்பரானு கேட்டால் நல்ல கன் ஸ்கின் தான். தாம்சனுக்கு அது ஓரளவுக்கு ஓகேயான கன் ஸ்கின் தான். ஸோ 99 டைமண்ட்ஸ்க்கு இது கொடுக்குறதே வர்த்து தான் ஓகேவா? ஸோ இது மாதிரி மிஷன்ஸ் முடிச்சுட்டு அந்த நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் அந்த டோக்கன்ஸ் கலெக்ட் பண்ணி அந்த பிடிச்ச ஐட்டம் ரிடீம் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே நீங்கள் டெய்லியும் லாகின் பண்ணினா அந்த க்ளூ வால் ஸ்கின் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய எமௌண்ட்ஸ்லாம் ஒரு நாளைக்கு கொடுப்பாங்க, அந்த எமௌண்ட்லாம் எனக்கு ட்ரை பண்ண போல இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு வர்த்தான ஈவெண்ட் தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த நாள் வந்து ஒரு வீடியோட